வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் பல காமெடி நடிகர்கள் வந்து போகிறதும் உண்டு. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்போ மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இருக்கோ, உலகநாயகனுக்கு எவ்வளோ வந்து வரவேற்பு இருக்கோ, அதே மாதிரி நகைச்சுவை கலைஞருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா என்எஸ்கே கலைவாணர் ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், நாகேஸ்வர் ராவ் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், சுருளிராஜன் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையில் ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க, அடுத்து வடிவேலு, விவேக், சந்தானம், இப்படி எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து இருந்தாங்க. அதில் ஒரு சில வந்து நடிகர்கள் நல்ல நகைச்சுவை வந்து பண்ணுறதா இருந்தாலும் திரையில் அவ்வளவா வந்து அவங்களுக்கு சரியான வாய்ப்பு வந்து கிடைக்காதனால அவங்க வந்து மிளிர முடியாது. ஆனால் கிடைச்ச வாய்ப்புகளை சரியான முறையில் வந்து பயன்படுத்தி மிளிர்ந்த ஒரு சில காமெடி நடிகர்கள் வந்திருக்காங்க. அந்த ஒரு சில காமெடி நடிகர்களில் முக்கியமான ஒருத்தவர் தான் சிட்டி பாபு. சன் டிவியில் அசத்த போவது யாரு அப்படின்னு வந்து ஒரு ஷோ வந்தது. அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படின்னு வந்து ஒரு ஷோ வந்தது. அந்த கலக்கப்போவது யாரில் தான் சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லா டைட்டில் வின்னர் ஆகி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு உள்ளே வந்து போனார். அந்த சமயம் தான் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் சன் டிவியில் அசத்தப்போவது யாரு அப்படிங்கிற வந்து ஒரு ஷோவை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அதில் ஏகப்பட்ட இந்த நகைச்சுவை கலைஞர்கள்லாம் வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த ஷோவுக்கு வந்து மதன் பாபு, சிட்டி பாபு அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. சிட்டி பாபு சில படங்கள்லேயும் வந்து நடிச்சிருக்காரு. என்ன படம்னா தூள், சிவகாசி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் வந்து சாரதி, இது மாதிரி வந்து படங்கள்லாம் இவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவர் தான் அதில் வந்து ஜட்ஜாக வந்திருந்தாங்க. நல்ல டைமிங் சென்ஸ் உடைய வந்து மனுஷன், நல்ல காமெடி. அவருக்கு வந்து என்ன ஒன்றா இருதய கோளாறு வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து இருந்தது. யாருக்கு, சிட்டி பாபுக்கு. தொடர்ந்து வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் போனார், ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்தாங்க. மறுபடியும் வந்து என்னாச்சுன்னா படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நவம்பர் 4 தேதி 2013 திடீர்னு மனுஷன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாப்ல. மயக்கம் போட்டு கீழே விழுந்தோன்னே சென்னையில் அங்கே முகப்பேரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போய் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா மூச்சு திணறல் மாதிரி வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இறந்து வந்து போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த இருதய கோளாறு இந்த இதுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறப்ப எப்பேற்பட்ட ஒரு நகைச்சுவை கலைஞராக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத வந்து சோகம் இருக்கும், மறக்க முடியாத சம்பவம் இருக்கும். சிட்டி பாபுக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் பட வாய்ப்புகள் சரியாக வந்து கிடைக்காதனால ரொம்ப கடம்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நூலாகி குடிச்சு அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய உடம்பு வந்து இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சு. மன அழுத்தம் வந்து ஜாஸ்தியானதுனால அவருடைய அந்த இறப்புக்கு அவரே வந்து காரணமாயிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. நகைச்சுவை கலைஞர்கள், அசத்தல் மன்னர்கள், அவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, ஒரு மாபெரும் நல்ல வந்து கலைஞன் எப்பயுமே வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை சிரிக்க வச்சு தான் வந்து பார்ப்பாரு, எந்த ஒரு ஈகோவும் வந்து பார்க்காத நல்ல மனுஷன், அப்படி வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் இறக்குறதுக்கு முன்னாடி கடைசி காலகட்டத்தில் என்ன ஒன்னா இவருடைய குரல்லையே அவரால் வந்து பேச முடியலைங்கிறத ரொம்ப வந்து ஒரு வருத்தமான வந்து விஷயம். ஏன்னா அவருடைய குரல் வலையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடஞ்சு போன அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து அந்த நோய்வாய்ப்பட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா அடிமையாக இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ இவருக்கு டப்பிங்கே வந்து வேறு ஆர்டிஸ்ட் தான் வந்து கொடுத்தாங்க. நகைச்சுவைக்கு அவருடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தோன்னா அவருடைய டைமிங் சென்ஸ் அவருடைய வாய்ஸில் வந்து வர்றது. இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டார். தமிழ் சினிமாவில் பல காமெடி நடிகர்கள் வந்தாலும் அந்த காமெடி நடிகரில் தனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தனி இடத்த வந்து பிடிச்ச ஒரு நடிகர்களில் சிட்டி பாபு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகர் அப்படிங்கிறது யாராலும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை.